स्थापकाय चतुर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतार वरिष्ठाय श्री रामकृष्णाय नमः। जननीं शारदा देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयोसृत्वा प्रणमामि मुहुर्मुहु। नमः श्री यदिराजाय विवेकानंद सूर्ये सच्चित् सुख स्वरूपाय स्वामिने दाभकारिणे। शारदां शारदाम्बोज वदना वदनाम्बुजे सर्वदा सर्वदा अस्माकं सनेयं सनेयं क्रिया।
பக்த மகாஜனங்களே, நாம் தொடர்ந்து அன்னையினுடைய வாழ்வில் உள்ள முக்கியமான சம்பவங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அன்னையார் எப்படி ஒரு குடும்ப தலைவியாக இருந்து வழிகாட்டுகின்றார் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்னையார் குருதேவியாக இருந்தாலும் சங்க தலைவியாக இருந்தாலும் சீடர்களுக்கெல்லாம் அன்னையாக இருந்து வழிகாட்டினாலும் பக்தர்களையெல்லாம் அரவணைத்து வழிகாட்டியிருந்தாலும் குடும்பத்தை கவனிப்பதிலும் அன்னையார் முதன்மையாக இருந்தார் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஆனால் தாமரை இலையில் விழக்கூடிய தண்ணீர் எப்படி அதன் மீது ஒட்டாமல் இருக்குமோ அது மாதிரி எந்த பந்தபாசங்களில் அன்னையார் இருந்தாலும் அன்னையாருடைய மனம் எப்பொழுதும் இறைவனுடைய பாதத்தில் தான் இருந்தது. குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை தவறாது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அன்னையாருடைய மனம் முழுவதும் எப்பொழுதுமே இறைவனுடைய பாதத்தில் தான் இருந்தது. நாம் இறைவனுடைய ஒரு கருவி என்பதை அன்னையார் எப்பொழுதும் மறந்ததில்லை. அதனால் மிக எளிமையாக தனக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் குடும்பத்தார் கொடுக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் கூட அன்னையார் தாங்கி கொண்டார். மற்றவர்களிடம், அதாவது பக்தர்களிடம் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை விட குடும்பத்தார் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம். பக்தர்களில் சிலர் முரட்டு பக்தர்கள், அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், அன்னையாருடைய காலை கட்டியாக பிடித்து கொள்வார்கள், தன்னுடைய தலையால் கால் விரல்களை மோதுவார்கள், இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவார்கள். இது ஒரு வகையான விஷயம். ஆனால் குடும்பத்தார் செய்யக்கூடிய விஷயந்தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அவர்களுக்குள்ளால் ஒரு இவங்க நமக்கு அக்கா, நாம் அவங்கள சொல்ல வேண்டியதை கேட்க வேண்டும், அம்மாவுக்கு சமமானவர்கள் என்ற ஒரு உணர்வு இருந்தாலும் அன்னையாருக்கு வரக்கூடிய ஏதாவது காணிக்கைகளோ அன்னையாருக்கு வரக்கூடிய பிரசாதங்களோ பழங்கள் போன்றவைகளையோ பங்கு போட்டுக் கொள்வதில் ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டார்கள். இது போக நாம் ஏற்கனவே பார்த்தோம், சுரபாலா என்பவர் அன்னையானுடைய தம்பியுடைய மனைவி சுரபாலா, அந்த சுரபாலா வந்து பைத்தியமாகிவிட்டாள். அந்த பைத்தியமான சுரபாலாவுக்கு ராது என்ற ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை பார்க்கக்கூடிய பணிகளையும் அன்னையார் செய்து கொண்டு வந்தார் என்பதை பார்த்தோம் நம்ம வந்து. அப்போ என்னன்னு சொன்னால், சாதாரணமாக சகிக்க முடியாத அளவுக்கு துன்பங்களை அன்னையார் சகித்து கொண்டார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், அத்தனையும் சகித்து கொண்டார், அணு அணுவாக சகித்து கொண்டார். அந்த சுரபாலாவினுடைய மகள் ராது, அதுக்கு உடம்பு அடிக்கடி சரியில்லாமல் போகும். அன்னையார் தான் அதுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணுவார்கள். இந்த அன்னையார் மருந்து கொடுக்கும் பொழுது சுரபாலா தூரத்தில் இருந்து கத்திக்கொள்வார், என்னுடைய மகளுக்கு ஏதோ ஏதோ கொடுத்து அவளை கொண்டு விடுவாள் போல் இருக்கிறது என்று சொல்லி கத்தி விடுவார். அதை பற்றி அன்னையார் பொருட்படுத்துவதில்லை. அடுத்ததாக அந்த ராது வளர்ந்து வருகின்றார். அந்த சமயத்தில் பாலிய விவாதம் நடைபெறுகின்றது, அதற்கு திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணமான அந்த மருமகனை சுரபாலா என்ன நினைக்கிறாள் என்றால், ஒரு நாள் படுத்து கொண்டிருக்கும் பொழுது, அதாவது என்னுடைய மருமகன் கிணற்றில் விழுந்து விட்டான், அதாவது அவளுக்கு ஒரு காட்சி, சொப்பனம் மாதிரி ஒரு காட்சி கிடைக்கின்றது, அவன் கிணத்துக்குள் விழுந்து விட்டான், உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றான், யாராவது காப்பாற்றுங்கள் என்று சொல்லி இவள் அலறி கொண்டு எல்லோரையும் கூப்பிட்டு அந்த ஊரே திரண்டு வரும்படியாக செய்து கத்தி விட்டாள். எல்லோரும் வந்தார்கள், இல்லை அவன் கிணத்துக்குள் விழவில்லை என்பதை எடுத்து சொன்னாலும் கேட்கவில்லை. அப்பொழுது எங்கேயோ ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்த அவனை எல்லோரும் அழைத்து வந்து, இதா பார், உன்னுடைய மருமகன் இங்கே இருக்கின்றான், அவன் கிணற்றுக்குள் விழவில்லை என்பதை நேரடியாக காட்டும் வரை
இவள் வந்து அந்த இடத்தையே ஒரு வழி செய்து விட்டார். அன்னையாருடைய பிரார்த்தனைகள், அன்னையார் பக்தர்களை கவனித்தல், சீடர்களை கவனித்தல் போன்ற விஷயங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதே சுரபாலாவால் வரக்கூடிய பிரச்சனைகள் மிக அதிகமாக இருந்தது. இந்த சுரபாலா தான் இவ்வளவு பிரச்சனை கொடுக்கின்றாள் என்றால், அவளுடைய மகள் ராது அது குழந்தையாக இருக்கும்போது நன்றாக இருந்தது, அன்னையார் நல்லபடியாக வளர்த்தி கொண்டு வந்தால், ஆனால் தன்னுடைய தாயை பார்த்து பார்த்து தாய் என்னென்ன ஏசுகின்றார்களோ அதுபோல் அன்னையை ஏசத் தொடங்கியது. கையில் கிடைக்கக்கூடியதை தூக்கி அன்னையின் மீது வீசுவது, மற்றவர்கள் அன்னையாரை பற்றி ஏதாவது சொன்னாலும் கூட அன்னையார் வந்து தெய்வீகமானவர், அவர்களை இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட இந்த பொண்ணு வந்து கேட்பதில்லை. கோபத்தில் வாய்க்கு வந்ததை திட்டுறது, கிடைக்கக்கூடிய பொருட்களை வீசி அன்னையாரின் மீது எறிவது, இதையும் அன்னையார் தாங்கிக் கொண்டார்கள். அப்போ அவ்வளவு வேதனை. அடுத்ததாக ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. இந்த ராதுவின் தாயார் சுரபாலா என்ன செய்கின்றாள் என்றால், ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அவளுடைய நகைகள், அவளுடைய குழந்தையான ராதுவுடைய நகை போன்ற நகைகள் அனைத்தையும் எடுத்துவிட்டு திடீரென்று தன்னுடைய தந்தையார் வீட்டிற்கு சென்று விடுகின்றார். அவளுக்கோ தாய் கிடையாது, தந்தையார் உண்டு. அந்த தந்தையாரும் வந்து சரியான மனிதர் அல்ல, ஒழுக்கத்தில் உயர்ந்தவர் அல்ல. அவர் என்ன செய்து விட்டார் என்றால், இந்த பெண் அங்கு சென்றவுடன் அவளிடம் இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையும் பறித்து கொண்டு இவளை துரத்தி விட்டார். இவள் பைத்தியம்தானே, எங்கேயோ போய் தொலையட்டும் என்று தொலைத்து விட்டார். இந்த பைத்தியம் அனைத்தையும் பறிகொடுத்து விட்டு அப்படியே அலைந்து திரிந்து வந்து, இனி நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டிருக்கும் போது வழியில் சிம்ம வாகினி கோயில் இருப்பதை பார்த்தார். அந்த கோயில் முன்னால் போய் நின்று அந்த சிம்ம வாகினி அம்பாளை தரிசனம் பண்ணி கொண்டு அந்த அம்பாளிடம், ஓ என்னுடைய நகையை கொடுத்து விடு, என்னுடைய நகையை நீதான் திருடி விட்டாய், நீ எடுத்துக்கொண்டாய், என்னுடைய நகையை கொடு, என்னுடைய நகையை கொடு என்று கை கால்களை போட்டு அடித்து கொண்டு அந்த அம்பிகையினுடைய முன்னால் இருந்து நகை வேண்டும் என்று கத்தத் தொடங்கிவிட்டார். நகையை இவள்தான் தூக்கிட்டு போனால், அதை தன்னுடைய தந்தையார் வீட்டுக்கு கொண்டு சென்றால், அங்கு கொண்டு சென்றவள் அதை தொலைத்து விட்டால், தந்தையார் திருடி விட்டார் அந்த நகையை, இவளை துரத்தி விட்டார். ஆனால் இந்த பைத்திய நிலையில் இருக்கக்கூடியவள் இந்த சிம்ம வாகினியிடம் என்னுடைய நகையை கொடு என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். இதை உணர்ந்தார் அன்னையார். வேறு வழி இல்லை, அன்னையார் நேராக வந்து சிம்ம வாகினி கோயிலில் வந்து அவளுக்கு பல வகையான உபதேசங்களை சொல்லி சுரபாலாவை வீட்டிற்கு அழைத்து சென்றுகின்றார். அப்படி வீட்டிற்கு சென்ற சுரபாலா என்ன செய்தாள் என்றால், மீண்டும் வந்து கத்த தொடங்கினாள். இப்பொழுது நகையை எடுத்தவள் நீதான், நீதான் நகையை எடுத்து மறைத்து வைத்திருக்கின்றாய், அனைத்திற்கும் காரணம் நீதான் என்று சொல்லி அன்னையை பழி போட சொன்னார். அன்னையார் சொன்னார், இங்கே பாருமா, நான் வந்து உன்னுடைய நகையை மட்டும் என்கிட்ட இருந்தது என்றால், அப்படிப்பட்ட பொன் பொருளுக்கு நான் ஆசைப்பட்டேன் என்றால், அல்லது அந்த பொருள் என்னிடம் இருந்தது என்றால், என்றைக்கோ தூக்கி நான் குப்பையில் வீசியிருப்பேன், அதெல்லாம் எனக்கு அதற்கு, உன் நகையை எடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். எப்படியும் உன்னுடைய நகையை கண்டுபிடித்து நான் தருகின்றேன், கவலைப்படாதே என்று எவ்வளவோ ஆறுதல் சொன்னார். சொல்லிவிட்டு அவளுடைய தந்தையாரை அழைப்பதற்கு ஆள் அனுப்பினார். அன்னை அழைத்தவுடன் அவர் வந்தார். அவரிடம் எவ்வளவோ பேசி அந்த நகையை கொடுத்து விடுங்கள் என்று அன்னையார் கேட்டுக்கொண்டார். அன்னையார் எவ்வளவோ சொல்லியும் அவர் என்னிடம் நகை இல்லை, எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார். பல தடவை கேட்டுக்கொண்டதன் பேரில் இவரை வந்து இனி இங்கே இருந்தால் நமக்கு பிரச்சனை என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார். அன்னையாருக்கு மிகுந்த வேதனை. சுரபாலா விடுவதாக இல்லை. எவ்வளவோ சொல்லி 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 எல்லோரும் சொல்லி பார்த்தாலும் கேட்கவில்லை. அன்னையார் தான் நகையை திருடினார், அன்னையார் தான் நகையை வைத்திருக்கின்றார் என்று சொல்லி கத்தத் தொடங்கினார். அப்பொழுது கல்கத்தாவிலிருந்து அன்னையை தேடி வந்த சில பக்தர்கள், அன்னையாருடைய தரிசனத்திற்காக வந்த பக்தர்களில் ஒருவர், அவர் என்ன பண்ணினார் என்றால், நேராக அன்னையார் சில போலீஸ்காரர்களை அழைத்து கொண்டு அந்த சுரபாலாவினுடைய தந்தையாருடைய வீட்டிற்கு சென்று
அவரை மிரட்டி அந்த நகையை மீட்டு கொண்டு வந்தார். வந்து கொண்டு வந்து அன்னையிடம் ஒப்படைத்தார். அன்னையார் இங்கே பார், இதுதான் உன்னுடைய நகை, இனிமேலாவது இதை எங்கே எடுத்துகிட்டு போகாத என்று சொல்லி புத்திமதியை சொல்லி ஒப்படைத்தார்கள். இந்த மாதிரி அன்னையார் படக்கூடிய சிரமங்கள் என்ன என்று சொல்ல முடியாது. அந்த மாதிரி மிகுந்த சிரமம். அப்போதான் சில ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய பக்தர்களை பார்த்து கொண்டு அன்னையார் ஒரு நாள் சொன்னார், நான் போன ஜென்மத்தில் ஏதோ தவறு செய்து விட்டேன் போல இருக்கின்றது. என்னுடைய அன்பான சிவபெருமானுக்கு முட்களால் நிறைந்த வில்வத்தை எடுத்து நான் பூஜை செய்து கொண்டிருந்தேன் போல இருக்கிறது. அதனால தான் இந்த ஜென்மத்தில் இவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டார். என்ன செய்வது? அதாவது ஒரு அளவுக்கு மேலே கஷ்டங்கள் வரும்போது அன்னையார் அதை வந்து என்ன சொல்லுகின்றார், அதுவும் என்னுடைய பிரச்சனை தான், நான் தான் ஏதோ சிவபெருமானுக்கு சில தவறுகள் இழைத்து விட்டேன், அதனால தான் இந்த தண்டனை என்று சொல்லுகின்றார். இப்போ அன்னையாருக்காக பக்தர்கள் ஏதாவது கொண்டு வந்தாலும் இந்த சுரபாலா என்ன செய்வாள் என்றால் ஓடி வந்து லவக்கென்று பிடுங்கி கொள்வார். அது மட்டுமல்ல, இது எல்லாம் என்னுடைய மகள் ராதுவுக்கு சொந்தமானது, அன்னைக்கு வரக்கூடியது அனைத்தும் ராதுவுக்கு சொந்தமானது என்று சொல்லி பறித்து கொள்வார். இது ஒரு வகையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு விஷயத்தை சுரபாலா கேள்விப்பட்டார். அன்னைக்காக கல்கத்தாவில் சுவாமி சாரதானந்தர் மிக அருமையான எளிமையான ஒரு வீடை கட்டி கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை சுரபாலா ஏதோ பக்தர் மூலமாக கேட்டார். அவ்வளவுதான், அவ மகிழ்ச்சியினுடைய எல்லைக்கே சென்று விட்டார். அங்கே நின்று குதித்து கொண்டு என்னுடைய மகள் ராதுவுக்கு வீடு தயாராகிவிட்டது, வீடு தயாராகிவிட்டது என்று சொல்லி குதித்து ஆனந்தப்படுகின்றார். அப்போ என்ன அர்த்தம் என்றால், அன்னைக்கென்று எது இருந்தாலும் அது தனக்கும் தன்னுடைய மகளுக்கும் உடையது என்பதை தான் அந்த பைத்தியம் வந்து அப்படி நினைத்து கொண்டிருந்தது. அதனால் எல்லார்கிட்டையும் அது சொல்லிகிட்டு இருந்த, கல்கத்தாவில் எனக்கு வீடு ரெடி ஆகிட்டுருக்கு, வீடு ரெடி ஆகிட்டுருக்கு, சுவாமி சாரதானந்தர் அன்னைக்காக வீடு கட்டுகின்றார், அந்த வீடை எங்களுக்கு கொடுத்துருவார், இப்படியெல்லாம் அது வந்து பேச ஆரம்பித்து விட்டது. ஒரு தடவை அன்னையார் காசிக்கு சென்றிருக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பிச்சைக்காரர்கள், வறுமையில் வாடக்கூடியவர்களுக்கெல்லாம் அன்னையார் உதவி செய்கின்றார். கையில் இருக்கக்கூடிய துணிமணிகளை கொடுத்தார், பணங்கள் கொடுத்தார், பழங்கள் கொடுத்தார், தின்பண்டங்கள் கொடுத்தார், இதெல்லாம் வந்து கொடுத்தார். ஆனால் அதை பார்த்த சுரபாலாவோ ஓ என்று கத்த ஆரம்பித்தாள். ஐயையோ, அனைத்தையும் கொடுத்து விடுகின்றாள், என்னுடைய பிள்ளைக்கு எதுவும் இல்லாமல் ஆகிவிடும், என்னுடைய பிள்ளை ராது நாளைக்கு பிச்சைக்காரி மாதிரி ஆயிடுவா, ஏனென்றால் அனைத்தையும் இவள் வாரி வழங்குகின்றாள், அப்போ எங்களுக்குள்ள பொருளெல்லாம் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னையாரிடம் சண்டைக்கு போவார். அன்னையார் சொல்லுவார், இதோ பாருமா, பிறர் என்னிடம் எதையாவது யாசித்தால் அதை நான் எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும், என்னுடைய மனமானது குழந்தையினுடைய மனத்தை போன்றது, அதில் எந்த கள்ளம் கபடம் எதுவுமே இல்லை, அதனால் எனக்கு என்னை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலெல்லாம் நீ இருக்கக்கூடாது. தானம் வந்து செய்வது அது என்னுடைய ஒரு பண்பு, அதை வந்து தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது, அதனால் நீ அமைதியாக போய்விடு என்று அனுப்பிவிட்டார். இருப்பினும் இவள் கத்திக்கொண்டே இருக்கின்றாள். எது இருந்தாலும் அதை பிறருக்காக அன்னையார் கொடுக்கும்போது, இப்போ பக்தர்கள் பிரசாதம் கொண்டு வருகின்றார்கள், பழங்கள் கொண்டு வருகின்றார்கள், அதை வாங்கக்கூடிய அன்னையார் பிறருக்கு அதில் ஒரு பகுதியை உடனடியாக கொடுத்து விடுவார். இப்படி கொடுப்பது சுரபாலாவுக்கு பிடிக்காது. பாருங்கள் எவ்வளவு கஷ்டம் பாருங்கள். இதுக்கிடையில் இவ்வளவு தொல்லைகளுக்கும் இடையில் அன்னையார் ஜபத்தையும் தவத்தையும் எல்லாம் தவறாது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார். இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை அடுத்ததாக அன்னையாருக்கு காத்திருக்கின்றது. என்னவென்றால், அன்னையாருடைய தந்தையினுடைய தம்பி, அதாவது அன்னையாருக்கு சித்தப்பா,
மிகவும் வயதானவர். அவருடைய பெயர் வந்து நீலமாதவர். அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு ஆஸ்துமா நோயாளி, அவர் ஒரு பணக்கார வீட்டில் ரொம்ப காலமாக, அதாவது ஆயுள் முழுவதும் என்று சொல்லலாம், சமையல்காரராக வேலை செய்து விட்டார். இவருக்கு நோய் முற்றிவிடவே இனி இவரால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அந்த பணக்காரர் இவரை துரத்தி விட்டு விட்டார். இவர் வந்து சொந்த பந்தங்கள் வீடுகளில் நிற்கும் பொழுது அவங்களும் நாங்கள் வந்து உன்னை பார்க்க முடியாதுன்னு எல்லாரும் கையை விரித்து விட்டார்கள். கடைசியாக எல்லோரும் நடுத்தருவில் எல்லோராலையும் விடப்பட்ட இந்த நீலமாதவர் என்ன செய்கின்றார் என்றால், அன்னையை தேடி வருகின்றார். வேறு வழியும் இல்லாமல் அன்னையாரிடம் அபயம் தேடி வருகின்றார். அன்னையார் பார்க்கின்றார், என்னுடைய தந்தையினுடைய தம்பி வயதானவர், அவருக்கு வேறு யாரும் இல்லை, இனி எல்லாரும் அவரை வந்து புறக்கணித்து விட்டார்கள். எல்லாரும் யாரை வேண்டாம் என்று புறக்கணிக்கின்றார்களோ அவர்களை நான் ஒதுக்க முடியுமா, அவர் என்னை தேடி வந்திருக்கின்றார் என்று சொல்லி அன்னையார் தன்னுடன் தங்க வைக்கின்றார்கள். அவருக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை கொடுக்கின்றார்கள். அவருக்கு வேண்டிய துணிமணிகளை கொடுக்கின்றார்கள். அவருக்கு பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய பழங்களில் மிகச்சிறந்த பழத்தை, நல்ல பழத்தை எடுத்து கொடுக்கின்றார்கள். இதெல்லாம் அனைவரும் கவனித்து கொண்டே இருக்கின்றார்கள். சிலர் அன்னையாரிடம் கேட்டு கூட விட்டார், அன்னையாரே இதுவும் என்ன உங்களுக்கு ஒரு வேலையா அப்படின்னு. இப்போ அவர் சொல்ல அன்னையார் சொல்லுகின்றார், அதாவது அவர் வாழக்கூடிய காலம் மிக குறைந்த நாள்தான், அதுக்கு முன்னால் அவரை கவனிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது, அதனால தான் மிகச்சிறந்த உணவுகளை நான் அவருக்கு கொடுக்கின்றேன். நான் எனக்கோ இன்னும் காலம் எவ்வளவோ இருக்கின்றது, என்னை தேடி பக்தர்கள் வருவார்கள், எனக்கு தேவையானவற்றை அவர்கள் செய்வார்கள், நான் அப்பொழுதெல்லாம் அவற்றை எடுத்துக்கொள்கின்றேன். இப்பொழுது வரக்கூடிய விஷயங்களில், அதாவது பொருட்களில் நல்லதை அவருக்கு நான் வந்து கொடுத்து விடுகின்றேன் அப்படின்னு சொல்லி அன்னையார் அதை கொடுக்கின்றார், கவனிக்கின்றார். அன்னையார் எங்கெங்கு செல்கின்றாரோ அங்கெல்லாம் அவரை கூட்டி செல்கின்றார். ஏனென்றால் கவனிப்பதற்கு ஆள் இல்லை, அன்னையார் தான் கவனித்துக் கொள்கின்றார். பாருங்க, அந்த சுரபாலா என்ற ஒரு பைத்தியத்தை கவனித்துக் கொள்கின்றார் அன்னையார். அவளுடைய மகள் தாது அவர்களை கவனித்துக் கொள்கின்றார். இப்போ நீலமாதவர், அதாவது சித்தப்பா, அவரையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஒரு நாள் ஆஸ்துமா மிகவும் அதிகமாக இருந்தது, அவருக்கு இறப்பு நெருங்கி விட்டது என்பது அன்னையாருக்கு தெரியும். அன்னையார் அருகில் இருந்து கவனித்துக் கொள்கின்றார். காலையிலிருந்தே அன்னையார் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளவில்லை. அப்பொழுது பக்தர்கள் எல்லோரும், வந்த பக்தர்கள் எல்லாரும் சொல்லுகின்றார், அம்மா அவருக்கு இப்போ வந்து உயிர் பிரியாது, அவர் இருப்பார், நீங்கள் வந்து அதுக்காக வருத்தப்படாதுங்க, நீங்கள் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னதை கேட்டு அன்னையார் சிறிது ஆகாரம் எடுத்து கொள்வதற்காக சென்று விட்டார். சென்று விட்டு வரும் பொழுது அங்கு வந்து மயான அமைதி நிலவியது. எங்கு பார்த்தாலும் அமைதி. எல்லார் முகத்தையும் அன்னையார் பார்க்கின்றால், ஓஹோ இவர் இறந்து விட்டார், நீலமாதவர் இறந்து விட்டார் என்பதை அன்னையார் புரிந்து கொண்டார். அப்பொழுதுதான் பக்தர்களை பார்த்து சொன்னார்கள், பாருங்கள், அவர் இறக்கும் தருவாயில் அவருடன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன், ஆனால் நீங்கள் எல்லோரும் கட்டாயப்படுத்தி என்னை அனுப்பிவிட்டீர்கள், உணவு சாப்பிடுவதற்காக அனுப்பிவிட்டீர்கள். நான் வரும் முன்னால் அவர் வந்து சென்று விட்டார், எவ்வளவு வேதனையாக எனக்கு இருக்கின்றது என்று சொல்லி ஓ என்று அழுதார். அடுத்ததாக நேராக எந்திரிச்சு போய் பூஜை அறைக்கு உள்ளால் போய் அங்கிருந்து சில வில்வங்களையும் பூக்களையும் எடுத்து கொண்டு வந்து அவர் மீது போட்டார்கள். அப்போ வேதனைப்படக்கூடியவர்களையும் கூட யாருக்கும் வேண்டாம் என்று எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட நபர்களை கூட அன்னையார் தன்னுடன் வைத்து கொண்டு காப்பாற்றுகின்றார் என்றால், இது அன்னையாருடைய மிகப்பெரிய தெய்வீக நிலையை நமக்கு புரிய வைக்கின்றது. சாதாரண மனிதர்களால் முடியாது, பக்தர்களை கவனிக்க முடியாது. சாதாரண மனிதர்களாக இருந்தார், சுற்றுப்புறத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை கவனிக்க முடியாது, தம்பிமார்களை கவனிக்க முடியாது, அன்னையை வைத்து பராமரிக்க முடியாது, தூரத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்களை பாதுகாக்க முடியாது,
சுரபாலா போன்ற பைத்தியத்தை வைத்து பாதுகாக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அனைத்தையும், வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் அப்படியே அதை ஏற்றுக்கொள்கின்றார். அவருடைய எண்ணம் ஒன்றுதான், நானும் இவர்களை புறக்கணித்து விட்டால் இவர்களை யார்தான் காப்பாற்றுவார்? இதுதான் தெய்வ நிலை என்று சொல்லும். தெய்வத்துக்கு வேற்றுமை கிடையாது. எல்லாம் இழந்து விடக்கூடிய ஒரு மனிதன் கடைசியில் போய் எங்கே தான் போய் அழுவான்? தெய்வத்திடம்தான் போய் அழுவான். தெய்வத்தினுடைய பாதத்தை படுத்தி தான் சரணாகதி அடைவான், பகவானைத்தான் சரணம் அடைவான். எனக்கு வேறு யாரும் இல்லை, எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி இறைவனைத்தான். அப்போ யாருக்குமே வேண்டாத மனிதர்களும் கூட, அனைவராலும் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களும் கூட, நினைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் இறைவன், தெய்வம் அது உண்டு, அது நம்மை காப்பாற்றும். அந்த எண்ணத்தில் வந்து உறுதியாக இருப்பார்கள். அதே மாதிரி தான் அன்னையும் வந்து பார்த்திங்கன்னா, அனைவராலும் கைவிடப்பட்டவர்கள் கூட, யாராலும் பராமரிக்க முடியாது என்று தெருவில் விட்டவர்களையும் கூட அன்னையார் பராமரித்து அவர்களுக்கு நல்வழியை காட்டியிருக்கின்றார். இதுதான் தெய்வத்தினுடைய தன்மை என்று சொல். அடுத்ததாக அன்னையாருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மிக பயங்கரமான ஒரு சம்பவம் என்னவென்றால், அன்னையாரை பெற்றெடுத்த சியாமா சுந்தரியினுடைய மறைவு. அன்னையாருடைய தாயார் சியாமா சுந்தரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை இருந்தது. என்ன கவலை என்றால், என்னுடைய மகளுக்கு குழந்தை இல்லையே, என்னுடைய மகளை காப்பாற்றுவதற்கு சந்ததிகள் இல்லையே, அவள் குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லையே என்ற ஒரு வேதனை ரொம்ப காலமாக இருந்தது. ஆனால் ஏற்கனவே குருதேவர் ஒரு தடவை சியாமசுந்தரியிடம் கூறியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்? நீ குழந்தை இல்லை என்று, உன்னுடைய மகளுக்கு குழந்தை இல்லை என்பதை பற்றி நீ கவலைப்படாதே, எதிர்காலத்தில் எத்தனையோ பேர்கள் அம்மா 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 என்று அழைப்பதற்காக வருவார்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார்கள். அப்பொழுது அவருக்கு புரியவில்லை. ஆனால் இப்பொழுது அது புரிந்து விட்டது. அன்னியாரை தேடி வரக்கூடியவர்களெல்லாம் அம்மா என்று வருவார்கள், அம்மா என்று தான் அழைப்பார்கள். இந்த பக்கத்தில் சியாமசுந்தரி தேவி நின்றிருந்தார்கள் என்றால் அவர்களை பாட்டி என்று அழைப்பார்கள். இந்த அம்மாவுக்கு பாட்டி என்று ஒரு சொல் கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கும். என்னுடைய மகளை அம்மா என்று அழைக்கிறார்கள், என்னை பாட்டி என்று அழைக்கின்றார்கள், அப்போ என்னுடைய பேத்தி, என்னுடைய பேரன்கள் தான் இவர்கள் என்ற ஒரு சந்தோஷம், மன சந்தோஷம். அதாவது அவர்களுக்கு மனதில் ஒரு குறை இருந்தது, எதிர்காலத்தில் என்னுடைய மகள் வந்து தனிப்பட்டு போவாளோ, அவளுக்கு சந்ததி இல்லாமல் கஷ்டப்படுவாளோ என்ற ஒரு வேதனை இருந்தது. இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கானவர்கள் அம்மா என்று அழைக்கின்றார்கள். அதே சமயத்தில் அம்மா என்று அழைப்பவர்களெல்லாம் இவர்களை பார்த்து பாட்டி என்று அழைக்கின்றார்கள். இந்த அம்மாவுக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கின்றது. சியாமசுந்தரியினுடைய வேலைகளை பார்த்தால் இந்த அம்மாவும் வந்து ஒரு நேரம் சும்மா இருக்காது. ஏனென்றால் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை வளர்த்தி ஆளாக்கக்கூடிய ஒரு பணி இந்த அம்மாவுக்கு இருந்தது. அன்னையாரும் அந்த பணியை சேர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய வயல்வெளியை கவனிப்பது, கன்றுகாலிகளை கவனிப்பது, வயலில் சேவை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆகாரம் கொண்டு கொடுப்பது, அவர்களை பராமரிப்பது, நெல் குத்தி உரலில் நெல்லை போட்டு குத்தி அதிலேருந்து அரிசியை எடுக்கக்கூடியது, இந்த மாதிரி அதை காய்கனிகளை வாங்குவதற்கு கடைக்கு செல்வது, இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் அனைத்தையும் மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் இந்த அம்மா சியாமசுந்தரி தேவியார் அழகாக செய்து கொண்டிருந்தார். வயதான நிலையிலையும் கூட இந்த பணிகளை எல்லாம் தாமே செய்து கொண்டிருந்தாள். அந்த அம்மாவுக்கு ஒரு ஒப்பற்ற அக மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. ஏனென்றால் தன் வரக்கூடியவர்கள் எல்லோரும் என்னுடைய மகளுடைய மகள், அதாவது என்னுடைய மகளை அம்மா என்று அழைக்கின்றார்கள், நான் வந்து அவர்களுக்கெல்லாம் பாட்டி என்ற ஒரு சந்தோஷம். அப்போ நான் தனிமையில் இல்லை, என்னுடைய மகள் தனிமையில் இல்லை, எங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருக்கின்றது என்ற ஒரு
சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு இருந்தது. ஒரு நாள் காய்கனிகளை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருகின்றார்கள். வரும்போது வீடு முற்றத்தில் வந்து விட்டார்கள். திடீரென்று மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார். அப்போ பக்தர்கள் எல்லோரும் சென்று தூக்குகின்றார்கள். எனக்கு தலை சுற்றுகிறது என்று சொன்னார்கள். அப்போ வந்து அந்த வேளையில் வந்து அன்னையார் ஓடி வருகின்றார். அன்னியாரிடம் கேட்கின்றார், எனக்கு ஏதாவது சாப்பிடக்கூடு என்று சொல்லி, பூசணிக்காய் கூட்டு சாப்பிட்டால் பரவாயில்லை என்று கூட கேட்கின்றார்கள். அப்போ வந்து இல்லை, அது நீ அப்புறமா சாப்பிடலாம், இப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லி அன்னையாருக்கு புரிந்து விட்டது. கடைசி இதுதான் அப்படின்னு சொல்லி புரிந்து விட்டது. ஓடி சென்று கங்கை நீரை எடுத்து வருகின்றார்கள். தன்னுடைய கையாலேயே சியாமசுந்தரி தேவிக்கு கொடுக்கின்றார்கள். அந்த தீர்த்தத்தை வாங்கி கொடுத்த அந்த அம்மா அப்படியே தன்னுடைய மூச்சை துறந்து விட்டார்கள். இப்போது ஏற்கனவே இந்த அம்மா இருக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஒரு அம்மா உண்டு இருக்காங்க, நம்மை பெற்ற அம்மா கூட இருக்காங்கன்னு சொல்லி சகோதரர்களெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த அம்மாவும் இறந்த பிறகு இந்த முழு பொறுப்பும், குடும்பத்தை கவனிக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளும் அன்னை சாரதா தேவியினுடைய தலையில்தான் விழுந்தது. அப்போ நம்ம நினைக்கிறோம், நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தவுடன் நம்ம நினைக்கிறோம், கடவுளே நான் என்ன உனக்கு பாதகம் பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், நீ ஏன் எனக்கு இவ்வளவு துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றாய், ஒரு சின்ன பிரச்சனைக்கே இவ்வளவு நொந்து போயிடுவோம் நம்ம வந்து. நமக்கு வேண்டியவர்கள் யாராவது ஆஸ்பத்திரியில் இருந்து கொண்டால் எனக்கு ஏன் இந்த பெரிய கஷ்டத்தை கொடுத்தாய் என்று சொல்லி நாம் ரொம்ப நொந்து எல்லாத்தையும் இழந்தது மாதிரி ஒரு நிலைக்கு நாம் வந்து போயிடுவோம். ஆனால் அன்னையாருடைய நிலைமையை பாருங்கள், பல வழிகளிலும் கஷ்டங்கள் கஷ்டங்கள், துன்பங்கள் துன்பங்கள், வரக்கூடிய உறவினர்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா துன்பத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு துன்பத்தையும் அன்னையார் தாங்கி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருவருடைய மறைவு, அதாவது உலகத்தை விட்டு அவர்கள் செல்லும் பொழுதும் கூட அந்த துன்பத்தையும் கூட அன்னையார் தான் ஏற்றுக்கொள்கின்றார். அவர்கள் செய்து வந்த அந்த கடமையும் கூட அன்னையாருக்கு வருகின்றது. அப்போ அனைத்தையும் தாங்குவதால் தான் அன்னையார் வந்து பராசக்தியினுடைய அம்சம். எல்லாத்தையும் தாங்கி எல்லா விஷயங்களையும் அன்னையார் தாங்கி கொண்டு பக்தர்களையும் வழிநடத்தி இந்த சங்கத்தை அன்னையார் பலப்படுத்தி இருக்கின்றார். அதனால் அன்னையாரை என்றும் நாம் வணங்குவோமாக என்று கூறி, இனி வரக்கூடிய நாட்களில் மீதி விஷயங்களை பற்றி நாம் சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.